அடுத்த மாதம் 10ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள கர்நாடகாவில் ஆளும் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக பிரபல நடிகர் சுதீப் தெரிவித்துள்ளார். கிச்சா, நானி, புலி, பாகுபலி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த தென்னிந்திய திரையுலகில் ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ளார் நடிகர் சுதீப். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அலை பெருகி வருவதை கண்ட பாஜக அங்கு பிரபலமான நடிகர்களை அழைத்து வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த முடிவு செய்தது. அதன்படி நடிகர் சுதீப்பை அணுகிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பாஜக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள சுதீப் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முன்வந்துள்ளார். இதனை இருவரும் செய்தியாளர்களிடம் கூட்டாக அறிவித்தனர். ನಿಲ್ಲುವಂಥ ಏನೂ ಬರೋದಿಲ್ಲ, ಇಲ್ಲಿ ರಾಜಕೀಯನೂ ಬರೋದಿಲ್ಲ. ಬರೋದು ಅಂದರೆ ಒಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿರೋದು, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಾನು ನೋಡ್ಕೊಂಬಂದಿರೋವಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ನನ್ನ ಚಿತ್ರರಂಗದ ಮೊದಲ ಕಷ್ಟ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಕೆಲವರೇ ಕೆಲವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಿಂತಿದ್ದು. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವ್ಯಕ್ತಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದಂಥ ಬಸವರಾಜ ಬೊಮ್ಮಾಯಿ ಮಾಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಪ್ಪಾಗಲ್ಲ. ಸೊ ಇಟ್ ಈಸ್ ಕಾಲ್ಡ್ ಕನೆಕ್ಟ್ ಸರ್. ಇಟ್ ಈಸ್ ಅ ಡ್ಯೂಟಿ ಆ್ಯಂಡ್ ಇಟ್ ಈಸ್ ಅ ಗ್ರ್ಯಾಟಿಟ್ಯೂಡ್ ದಟ್ ಐ ಹ್ಯಾವ್ ಫಾರ್ ದಿಸ್ ಲವಬಲ್, ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಪ್ರೀತಿಯಾದಂಥ ವ್ಯಕ್ತಿಗೆ. ಸೊ ಸುದೀಪ್, ಕಿಚ್ಚ ಸುದೀಪ್ ನಮ್ಮವರ ಅತ್ಯಂತ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತರು, ತಮ್ಮ ಕೂಡ ಗೊತ್ತಿದೆ. ಅವರು ಇವತ್ತು ತಮ್ಮ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಮತ್ತು ನಿಲುವನ್ನು ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಲು ನಾವೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೇವೆ. ಅವರು ತಮ್ಮ ನಿಲುವನ್ನು ಪ್ರಕಟಣೆ ಮಾಡ್ತಾರೆ, ಆಮೇಲೆ ನಾನು ಅದನ್ನು ಕನ್ಕ್ಲೂಡ್ ಮಾಡ್ತೇನೆ. ಕಿಚ್ಚ ಸುದೀಪ್ ಅವರು ಮನದಾಳದ ಮಾತುಗಳನ್ನು ತಮ್ಮ ಹತ್ರ ಹಂಚಿಕೊಳ್ತಾರೆ. ಕನ್ನಡ ತ್ರೈಉಲಗಿಲ್ ಉಚ್ಚತಿಲುಳ್ಳ ನಡಿಗರ್ ದರ್ಶನ್ விரைவில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சியை தக்க வைக்க ஆளும் பாஜகவும் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற காங்கிரஸ் கட்சியும் போட்டி போட்டு திட்டங்களை வகுத்து வருகின்றன. கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.